ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது மாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வேர்ட் பவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சதந்திர ஸ்டோரி அதாவது பஞ்சதந்திர கதைகள்லேருந்து ஒரு கதையை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் த லவ்ஸ் அண்ட் த பெட் பேக் அதாவது லவ்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணி இந்த பெயின் ஒட்டுண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் லவ்ஸ்ன்னு சொல்லணும் மற்றும் மூட்டை பூச்சி இந்த பெட் பக் அப்படின்னா மூட்டை பூச்சி இந்த பெட்லலாம் அதாவது நம்ம படுக்கும் படுக்கையிலலாம் வந்து சின்ன சின்ன கருப்பாக பூச்சி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பெட் பக்குன்னு சொல்லணும் இந்த ரெண்டோட கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லவ்ஸ் அண்ட் த பெட் பக் ஒட்டுண்ணி மற்றும் மூட்டை பூச்சி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் தேர் லிவ்டிய ஒயிட் லவ்ஸ் பை த நேம் ஆஃப் மந்தரி சர்பினி இந்த ஸ்பேஷியஸ் பெட்ரூம் ஆஃப் ஏ மைட்டி கிங் தேர் லிவ்டிய அப்படின்னா அங்கே வசித்தது யார் ஒயிட் லவுஸ் அதாவது வெள்ளை ஒட்டுண்ணி பூச்சி வசித்தது பை த நேம் ஆஃப் மந்தரி சர்பினி அப்படின்னு அதோட பேர் இந்த ஸ்பேஷியஸ் ஸ்பேஷியஸ் அப்படின்னா ரொம்பவுமே விசாலமான ரொம்பவுமே மிகப்பெரிய பெட்ரூம் படுக்கை அறையில் வசித்தது ஆஃப் எ கிங் யாரோட பெட்ரூமில் யாரோட வந்து படுக்கை அறையில் வசித்தது அப்படின்னா கிங் ரொம்ப வலுவான ஒரு ராஜாவோட படுக்கை அறையில் இந்த ஒயிட் லவுஸ் அதாவது இந்த வெள்ளை ஒட்டுண்ணி வசித்து வந்தது தார் லீவ் டே ஒயிட் லவுஸ் பை த நேம் ஆஃப் ம மந்தரி சர்பினி In the spacious bedroom of a mighty king. She used to live in the corner of the bedsheet spread over the king's beautiful bedstead. She used to live in the corner, Abdina. அது வந்து பொதுவாக எங்கே வசித்தது அப்படின்னா அந்த பெட்டிலேயே ரொம்ப கார்னரான மூளையில் ஒரு மூளையில் வந்து இடம் இருக்கும் இல்லையா அந்த மூளையில் வசித்தது ஆஃப் த பெட்ஷீட் பெட்ஷீட் அப்படின்னா படுக்கை விரிப்பு இந்த படுக்கை விரிப்போட மூளை இருக்கும் இல்லையா அந்த மூளையில் அது வசித்தது ஸ்ப்ரெட் ஓவர் த கிங்ஸ் பியூட்டிஃபுல் பெட்ஸ்டெட் அந்த கட்டில் மேலே அழகான அதாவது ஓவர் ஸ்ப்ரெட் ஓவர் அப்படின்னா ரொம் விரித்து வைத்திருக்கிற கட்டில் மேலே ரொம்ப அழகான கட்டில் மேலே அது வசித்தது அந்த ராஜாவோட அழகான கட்டில் மேலே அது வசித்து வந்தது ஷீ யூஸ்டு டு லிவ் இன் த கார்னர் ஆஃப் த பெட்ஷீட் ஸ்ப்ரெட் ஓவர் த கிங்ஸ் பியூட்டிஃபுல் பெட் ஷெட் டே வென் த கிங் வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லிப் த லவ்ஸ் சிப்டு ஹிஸ் பிளட் அண்ட் கிரிப்டு பேக் எகெய்ன் இன் டு கார்னர் ஆஃப் த பெட் கவர் ஆஃப் ஹிட் டு 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 ஹைட் ஹிம் செல்ஃப் டே அப்படின்னா தினம் தோறும் வென் த கிங் வாஸ் ஃபாஸ்டர் ஸ்லிப் அந்த ராஜா வந்து படுத்து உடனே தூங்கின உடனே அதாவது அந்த ராஜா வந்து படுத்து ரொம்ப டயர்டாகி விரைவாக தூங்கின உடனே த லவ் ஸ்லிப் அந்த ஒட்டுன்னு என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சும் எதை விரிஞ்சும் அப்படின்னா அந்த ராஜாவோட ரத்தத்தை ஹீஸ் பிளட் அப்படின்னா அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி கிரெப்ட் அப்படின்னா நகர்ந்து பொறுமையாக உறிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையா பேக் அகெயின் இன்டூ கார்னர் ஆஃப் த பெட் கவர் திரும்பவும் அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட மூளைக்கே போய்டும் அந்த கார்னர் ஆஃப் த பெட் கவர்க்கே அது போயிடும் டூ ஹைடிஇம்சல்ஃப் அப்படின்னா தன்னை மறைத்துக்கொள்வதற்காக அவளை மறைத்துக்கொள்வதற்காக அது அந்த பெட் கவருக்குள்ள அதாவது அந்த பெட் மூலையில் போயிடும் ஒன் நைட் ஏ பெட் பாக் பை த நேம் ஆஃப் அக்னி முகா ஸ்டோல்டு த பெட்ரூம் ஆஃப் த கிங் ஒரு நாள் என்னாச்சு ஒரு இரவு அதாவது ஒன் நைட் அப்படின்னா ஒரு இரவு என் பெட் பாக் அதாவது முட்டை பூச்சி இருக்கும் இல்லையா அது வந்து பை த நேம் ஆஃப் அதோட பேர் என்ன அப்படின்னா அக்னிமுகா ஸ்ட்ரோல்டு அப்படின்னா மெல்ல நடந்து வருது இன்டு த பெட்ரூம் ஆஃப் த கிங் அந்த பெட்ரூம் அந்த படுக்கை அறைக்கு மெல்ல நடந்து உள்ளே வருது ஒன் நைட் ஒன் நைட் அப்படின்னா ஒரு இரவு ஏ பெட் பக் அப்படின்னா ஒரு முட்டை பூச்சி பை த நேம் ஆஃப் அக்னி முகா ஸ்ட்ரோல்டு ஸ்ட்ரோல்டுனா மெல்ல நடந்து வருது இன்டூ அப்படின்னா உள்ளே பெட்ரூம்னா படுக்கை அறை ஆஃப் த கிங் அந்த ராஜாவோட படுக்கை அறைக்கு வருது த லவ் சா ஹீம் அண்ட் டோல்ட் ஹிம் டு கெட் அவுட் சின்ஸ் த ஹோல் ஆஃப் த பெட்ரூம் வாசர் டெரிட்டரி ஒன்லி உடனே அந்த லவ் சாஹிம் உடனே அந்த வெள்ளை ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா அது உடனே இவனை பார்க்குது அந்த அக்னி முக்காவை பார்த்து அண்டு டோல்டியும் சொன்னது என்ன சொல்லுது அப்படின்னா டு கெட் அவுட் நீ வெளில போ சின்ஸ் த ஹோல் ஆஃப் தி பெட்ரூம் வாஸ்கர் டெரிட்டரி ஒன்லி அந்த முழு படுக்கை அறையுமே அதோட டெரிட்டரி அதாவது அதோட எல்லை அதோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லை அதனால் நீ வெளில போ அப்படின்னு அந்த முட்டை முட்டைப்பூச்சியை பார்த்து சொல்லுது த லவ் சா ஹிம் அண்ட் டோல் ஹிம் டு கெட் அவுட் சின்ஸ் த சின்ஸ் அப்படின்னா இருந்து த ஹோல் ஆஃப் த பெட்ரூம் அந்த முழு அந்த ஹோல் அப்படின்னா முழு படுக்கை அறையும் அதோட முழு எல்லையில் இருக்குது என்னோட எல்லையில் இருக்குது நீ வெளில போ அப்படின்னு சொல்லுது பட் த பெட் பாக்ஸ் செட் டு ஹர் கிளவர்லி ஆனால் இந்த முட்டை பூச்சி எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப அறிவாளித்தனமாக சாதுரியமாக என்ன சொல்லுது அப்படின்னா லுக் யூ அவுட் டு பி அ லிட்டில் கர்டியர்ஸ் டு யுவர் கெஸ்ட் பாரு இங்கே பாரு அப்படிலாம் நீ சொல்லாத நீ வந்து கொஞ்சமாவது உன்னோட விருந்தினர் அதாவது கெஸ்ட் அப்படின்னா விருந்தினரை கொஞ்சமாவது நீ உபசரிக்க கற்றுக்கணும் இப்படிலாம் நீ பேசக்கூடாது லுக் அப்படின்னா அர்த்தம் யூ அவுட் அப்படின்னா வேண்டும் டு பி எ லிட்டில் லிட்டில்னா சிறிய கட்டியஸ் அப்படின்னா உபசரிக்க வேண்டும் டூ யுவர் கெஸ்ட் சின் சின்ன ஒரு உபசரிப்பு உனக்கு இருக்கணும் ஐ ஆம் யுவர் கெஸ்ட் டூ நைட் நான் உனக்கு இன் இன்றிரவு நான் உங்கள் விருந்தினர் நீங்கள் என்கிட்ட கொஞ்சமாவது ஒரு உபசரித்தோடு நடந்துக்கணும் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அந்த முட்டைப்பூச்சி அந்த ஒட்டுனியை பார்த்து சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது தங்க இடம் கொடுக்குதா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்